ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு இ டூ யூ இன்னைக்கு வீடியோவில் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வெண்டைக்காய் ஃப்ரை இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் ஃப்ரை நிறைய பேர் செய்வாங்க ஆனால் அது குழக்கொலன்னு ஆயிரும் அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கணும்னா என்ன பண்ணணுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்காக நான் ஒரு கால் கிலோ அளவு வெண்டக்காய் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலாம் சேர்த்து வச்சுருக்கேன் வெண்டக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஆயில் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் வெங்காயம் அது கூடவே கருவேப்பிலைல எல்லாமே உள்ளே சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம் உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க வெந்த வெண்டைக்காய் வெந்ததும் சுருங்கிடும் அதனால் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த டிஷ் ஃபுல்லமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே தான் செய்ய போகிறோம் வெண்டைக்காய் கழுவிட்டு துடைக்கணும்ல அவசியம் இல்லை தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல இது நல்லா கிறிஸ்பியாகவே வரும் இப்போ பாருங்கள் பாதி அளவு வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு ரொம்பவும் சுருங்கிடுச்சு இதை இன்னும் சிம்லே வச்சு நல்லா இன்னும் பெரட்டி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் வெண்டைக்காயும் நல்லா செவந்து ஆனியனும் நல்லா செவந்து கோல்டன் ப்ரவுன் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம காற்றுக்கு தேவையான அளவு மிளகாய் தூளும் அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் இல்லைந்து அரை டீஸ்பூன் வரைக்குமே மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்தும் போது நல்லா வாசையாக மனமாக இருக்கும் இது எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுருங்க இன்னும் ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு இது ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ வெண்டக்காய் ஃப்ரை ரொம்பவுமே கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் வெண்டக்காய் ஃப்ரை செய்யும்போது நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஏடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ